ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீஸ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேஷியல் பார்க்க போகிறோம். வீட்டிலையே நம்ம செய்ய போகிற ஃபேஷியல். நம்ம வந்து ஒரு 2000-3000 வந்து ஃபேஷியலுக்கு வேண்டி பார்லரில் கொடுக்கறதுக்கு பதிலாக, நம்ம வீட்டிலையே வந்து சிம்பிளாக வீட்டிலையே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. நம்ம வீட்டிலையே தினசரி யூஸ் பண்ணுற ஒரு சில பொருளெல்லாம் வச்சுட்டு மட்டும்தான் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம். ரொம்ப கடையிலெல்லாம் கொடுத்துட்டு காஸ்ட்லியாக பண்ணுற ஃபேஷியலை விட பெட்டராகவே இருக்கும். நீங்கள் ரெகுலராக எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த ஃபேஷியலை பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம். நீங்கள் டைம் இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருந்தால் போதும், நீங்கள் உட்காந்து வீட்லேயே ஃபேஷியல் பண்ணிவிட்டு சூப்பராக க்ளோயிங்காக மாறலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸெல்லாம் வந்து க்ளீனப் பண்ணிட போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அதான் போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஹிமாலயா மாய்ஸ்சரைசிங் அலுவிரா ஃபேஷியல் வைப்ஸ் வச்சு நான் க்ளீன் பண்ணிட போகிறேன். நீங்கள் க்ளீனாக தரோவாக க்ளீன் பண்ணிடுங்க. எந்த மாதிரி ஒரு க்ரீமெல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இல்லாமல் க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம க்ளீனப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரா மில்க், நம்ம வந்து பச்சைப்பாலை வச்சுட்டோம் கூட கிளென்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங். நான் வந்து இங்கே வந்து ஆயுர் டீப் கிளென்சிங் மில்க் வச்சுட்டு மட்டும்தான் நான் வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட ரா மில்க் இல்லை, அதனால் நான் வந்து இந்த கிளென்சிங் மில்க் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட போகிறேன். நீங்கள் வந்து ரா மில்க் வச்சுட்டு பண்ணுறதா இருந்தால், பச்சை பால் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா மசாஜ் கொடுங்க ஃபேஸ்க்கு. ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ நான் வந்து சும்மா வந்து டாட் டாட்ஸை வச்சுட்டு மசாஜ் கொடுக்க போகிறேன். நீங்கள் ரா மில்க் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து நல்லா அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்க போகிறீங்க. நான் வந்து மசாஜ் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து காட்டன் எல்லாம் வச்சுட்டு கிளென்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கிளென்சிங் மில்க் வச்சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது ப்ளீச். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, புளி. நான் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். தெரியுதான்னு தெரியல. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முல்தானி மிட்டியை வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம், அதே முல்தானி மிட்டி தான். பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி யூஸ் பண்ணுறேன் நான். புளியை வந்து நான் வந்து முல்தானி மிட்டியோட கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் வந்து நம்ம ப்ளீச்சாக யூஸ் பண்ண போகிறோம். இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஏன்னா நான் இது பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்க போகிறோம். நமக்கு வந்து புளி சீக்கிரமாக கரைஞ்சிடணும் அப்படின்னா, ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருங்க புளியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து முல்தானி மிட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கொடுத்துடலாம். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புமே, இப்போ கிளென்சிங் மில்க் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்து கிளீன் அப் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளீச்சாக இருந்தாலுமே நீங்கள் 5 minutes வந்து இதை அப்படியே நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருந்தால் தான் அது உள்ளே அப்சர்வ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி 5 minutes பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டீம் பண்ணணும். நல்லா இதெல்லாம் தொடச்சிட்டு ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, அதனால் இப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் ப்ளீச் முடித்த உடனே நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு ஃபேஸில் உள்ள ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ண ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம அடுத்து போடுறதெல்லாம் வந்து க்ளீனாக நம்ம ஃபேஸ்க்குள்ளே அப்சர்வ் ஆயிடும். ஸோ நம்ம நான் வந்து ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஸ்டீம் பண்ணலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக இது இந்த ஸ்டெப் முடித்த உடனே ஸ்டீம் பண்ணிடுங்க. இது முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடலை மாவு, பச்சை பயிறு, அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள், இது மூணையும் நான் அரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதை வந்து நான் சின்ன பவுலில் போட்டிருக்கேன். இதை மூணுத்தோட சேர்த்து கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதை தான் ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நான் இதில் வந்து டாபர் ஹனி தான் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் இதில் தேன், ரோஸ் வாட்டர், அதே போல் அந்த மூணு மிக்சர், கடலமாவு, பச்சைப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள், இதை மூணுத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை வச்சுட்டு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். இதே போல் இதையும் வந்து நம்ம ஒரு 5 minutes வந்து மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிட போகிறோம். நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கணும். எப்போவுமே வந்து டவுன்வர்ட் மோஷன்ஸில் இல்லாமல் அப்வர்ட் மோஷனில் தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்படி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்க்ரப் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி டேப் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட் வச்சுட்டு நம்ம வந்து பேக் மாதிரி போடலாம். பப்பாயா போட்டுறது ரொம்ப நல்லது. என்கிட்ட பப்பாயா இல்லை, அதனால நான் வந்து பனானா எடுத்திருக்கேன், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பப்பாயா இருக்கிறவங்க கண்டிப்பாக பப்பாயா யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பப்பாயை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எந்த ஃப்ரூட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்கிட்ட பனானா இருக்குது அப்படின்றதுனால நான் பனானா வச்சுட்டு ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன போர்ஷன் உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ மட்டும் எடுத்தால் போதும். அதோட சேர்த்து காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கான்டினென்டல் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரூ எது வேணாலும், சன்ரைஸ், எந்த காஃபி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பனானாவோட நான் வந்து இந்த காஃபி பவுடரையும் ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ நான் வந்து பனானா, காஃபி பவுடர், அதோடு சேர்த்து கொஞ்சம் தேனையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ வந்து இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். முடிஞ்சால் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஃபோக் வச்சுட்டு நல்லா அடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை. ஸோ மூணையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரெண்டு கையிலும் மசாஜ் கொடுக்க போகிறோம். காஃபி பவுடரெல்லாம் வந்து டேனெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி பனானா வந்து கொஞ்சம் நல்லா க்ளோ கொடுக்கக்கூடியது. முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட போகிறேன். இதை வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு ஒரு 5 minutes மசாஜ் கொடுங்க. 5 minutes ஃபேஸோடு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா க்ளோ கொடுக்கும். நான் வந்து இப்போ வந்து ஃபேஸ் பேக் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி டேப் பண்ணிட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்குது, முன்னாடி விட வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ப்ளீச் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஸ்க்ரப் கொடுத்தோம். ஸ்க்ரப் முடித்த உடனே ஃபேஸ் பேக் போட்டிருந்தோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சும்மா ரோஸ் வாட்டர் வச்சு டோனிங் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த டோனர் இருந்துச்சோ அதை வந்து நம்ம வந்து டோன் பண்ணிக்கலாம். டோனர் வச்சு ஃபேஸை வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரோஸ் வாட்டர் வச்சுட்டு டேப் பண்ண போகிறேன். நம்ம வந்து டோன் பண்ணியாச்சு. நான் வந்து மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணதுனால நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு ஆலோவேரா ஜெல் செட் ஆகாது, எனக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இங்கே நீம் அண்ட் துளசி ஜெல், குட் வைப்ஸ்லேருந்து நீம் அண்ட் துளசி ஜெல் தான் வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். அதுவும் நல்லாயிருக்கு.
ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ஜெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் போதும். நம்ம வந்து எல்லாமே வீட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸும் அப்புறம் அப்படி யூஸ் பண்ணதால அலோவேரா ஜெல் இருந்துச்சு நான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். டன், முடிஞ்சிருச்சு. இப்போது இதுதான் வந்து இந்த கடைசி ஸ்டெப்புக்கு நம்ம கிடைச்ச க்ளோ. கண்டிப்பாக இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2000 இல்லை எவ்வளோ பார்லரில் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீட்லேயே வந்து விலை குறைவாக நமக்கு இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வீட்லேயே இருக்கும் மேக்ஸிமம். அதனால் வீட்லேயே வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல, அதே போல் வெளியிருந்து வாங்கி யூஸ் பண்ணுற பொருளும் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது மந்த்லி டுவைஸ் கூட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது இதை நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கணும், கொஞ்சம் கலர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். இதுதான் எனக்கு ரொம்ப க்ளோவாக தெரியுது, இது என்னோடய லைவ் ரிசல்ட்ஸாக நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி நான் பல தடவை இதை யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். எஃபெக்டிவான ஃபேஷியல் வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். Bye, keep smiling.